ஓகே இன்னைக்கு செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசர் வரைக்கும் நேற்று நம்ம பார்த்தோம். ஓகே ஸோ நேற்று நம்ம பார்த்தது எல்லாத்தையும் ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன். டப்பிள்னா என்னன்றது பார்த்தோம். டப்பிளில் இம்யூட்டபிள் அலோ மல்டிபிள் டேட்டா டைப்பில் கொண்டு வரும். டிக்ளரேஷன்ஸ் அண்ட் கண்டென்ட் பேஸ்ட் அண்ட் மெமரி என்ன. ஓகே இது கூட கரெக்டாக. அப்புறம் நம்ம டபுள் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறோம், அதோட யூஸ் கேஸ் எப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். ஃபாலோயிங் வித் இண்டெக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுது. இதுவும் இதுக்கும் லிஸ்ட்டு என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம செக் பண்ணிருந்தோம். அந்த டைமில் வந்து இம்யூட்டபிள் இம்யூட்டபிள் மட்டும்தான் பார்த்தோம், வேறு எதுவுமே கரெக்டான சூட்டபிள் ஆகல. நான் செக் பண்ண வரைக்கும் இன்னொரு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாலிட்டி சப்போர்ட் ஃபங்க்ஷனாலிட்டி லிஸ்ட்டுக்கு அதிகமாக இருக்குது, டபுள் சுத்தமாக எதுவுமே கிடையாதுங்கிறது தான் இன்னொரு டிஃப்ரென்ஸ். இப்போ ஒரு லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணீங்கன்னா லிஸ்ட்டில் லிஸ்ட் டாட் இன்சர்ட்ங்கிற மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ண முடியும், பட் டப்புளுக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே அவங்க தரல. அது ஒன்று. ப்ளஸ் சைசிங், மெமரி சைசிங் வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதுதான் நான் போட்டேன். கண்டெய்னர் பேஸ்ட் மெமரி போட்டேன். அதை மாற்றி போடுங்க. ப்ளஸ் மெமரி சைஸ் இது யூஸ் பண்ணும். ஸோ இதுதான் மெயினாக டிஃப்ரென்ஸ். அண்டு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னா லிஸ்ட்லேருந்து இன்னொரு லிஸ்ட்டுக்கு நீங்கள் மைக்ரேட் பண்ணுறப்ப அது வந்து ஒரு பாயிண்டரை மாற்றி மாற்றி லொக்கேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பேஸ்ட் ஆன் அதே இன்டெக்ஸிங் கான்செப்டை ஃபாலோ பண்ணுது. பட் டப்புள் பார்த்தீங்கன்னா இது வந்து அதே இன்டெக்ஸிங் ஃபாலோ பண்ணாது. இது ஸ்ட்ரக்ட்டுங்கிற ஒரு டேட்டா டைப் இது மெத்தடை ஃபாலோ பண்ணி போகுது. ஸோ வந்து உள்ளே வர டேட்டாவை ஸ்ட்ரக்சரைஸ் மட்டும்தான் பண்ணுது, வேறு எங்கேயுமே பாயிண்டர் மாற்றாது. சேம் மெமரியை லொக்கேட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்ட்ரக்சரைஸ்டில் சேஞ்சஸ் மாற்றி விடும். அது வந்து அந்த லிஸ்ட்டோட நீங்கள் அந்த மெமரியோட கேஷ் பிளாக்கிங் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் இதெல்லாம் டிஃப்ரென்சஸ் இருந்தது லிஸ்ட் அண்ட் டப்பு. புரிஞ்சுங்களா? இல்லை ரிப்பீட் பண்ணட்டுமா? ஸோ அடுத்தது டிக்ஷனரிலாம் பார்த்தோம். டிக்ஷனரினா கீ வேல்யூ பேரில் ஆப்ரேஷன் பண்ணணும். டிக்ளரேஷன் எப்படி பண்ணுறோம், இதுக்கு என்ன மாதிரி நம்ம டேட்டா ரிட்டர் பண்ண முடியுன்னு பார்த்தோம். ஸோ டிக்ஷனரியில் இந்த மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம், எனி ஒன் ஷுட் பி எ கீ. அது எந்த டேட்டா டைப் பண்ணாலும் அது அலோவ் பண்ணுன்றது நம்ம செக் பண்ணோம். வேல்யூஸ் அதே கொடுக்கணும். ஸோ கீஸை பேஸ் பண்ணி நீங்கள் வேல்யூஸை ரிட்டர் பண்ண முடியும். இண்டெக்ஸிங் நீங்கள் ஃபாலோ பண்ணாது, இது ஜஸ்ட் அந்த கீயை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் டேட்டா நீங்கள் வெளியே ரிட்டர் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பு இது உள்ள அலோவ் பண்ணுது. இப்போ டிக்ளேர் பண்ண வேரியபிள்ல இருந்து நீங்கள் கீஸ் போட்டு எடுக்குன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்குள்ள இருக்க என்னென்ன கீ இருக்கோ அது எல்லாமே தனியாக எடுக்கலாம். அதே மாதிரி வேல்யூஸ் மட்டும் நீங்கள் தனியாக பிக் பண்ணனால அதுவுமே பண்ண முடியும். ஒரு டிஃப்ரென்ஸ் ஒரு யூஸ்ஃபுல் ஃபோல் என்னென்ன வேல்யூ இருக்குது அப்படின்றது நீங்கள் யூனிக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லாமே கீ, அந்த கீ ஃபுல்லாமே கீஸ் போட்டிங் நடத்த முடியும். அதே மாதிரி வேல்யூஸ் ஃபுல்லாமே தனியாக கொடுத்து வேல்யூஸ் எடுக்கலாம். ஓகே இது டிக்ஷனரியில் பார்க்குறோம். அதுக்கடுத்து செட் ஆப்ஷன்ஸ். செட்டோட மெயினான யூஸ் பண்ணுறதுனா டி நோட்டிஃபிகேஷன் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது டிக்ளரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி மாதிரி கர்லி பிரேசஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் ஷஃப்ளிங் த டேட்டா இன் ஆர்டர், சாரி அன் ஆர்டர்ல இருக்கும். உள்ள டேட்டா வந்து ஷஃப்ளிங்கில் இருக்கும், அன் ஆர்டர். ஏன்னா ஒவ்வொரு ரெக்கார்டும் உள்ள பெயிண்டிங்லாம் செக் பண்ணுது. ஸோ அது வந்து ரிட்டர்ன் அவுட் கொடுக்கும்போது ஒரு ஆர்டரிங்கில் வராது சம்டைம்ஸ். ஸோ அதனால ஷஃப்ளிங் கான்செப்ட் பேக்கெண்டில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுது. நேற்று லிஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டைப் மட்டும்தான், டேட்டா டைப் வந்து ஒரு யூனிக் டேட்டா டைப் மட்டும் ஃபாலோ பண்ணுன்றதும் ஒருத்தவங்க கேட்டாங்க. இதில் வந்து அதர் டேட்டா டைப்பை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு ஒன்லி நான் யூனிக் டேட்டா டைப் மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணுன்றதும் ஒரு கொஸ்டின் பண்ணாங்க. நான் செக் பண்ண வரைக்கும் எப்படி பண்ணுறாங்கன்னா செட் ஆப்ஷன்ஸில் கொண்டு போய் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு கிளாஸ் டிரைவ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே இஃப் கண்டிஷனில் வர வேரியபிளை பாஸ் பண்ணி அந்த மெத்தடில் அது வந்து ஸ்ட்ரிங்காக இருந்ததாகவும் ரிட்டர்ன் பண்ணு, இல்லைனா வந்து டாட் ரிட்டன்றதோ ஒரு கிளாஸ் ரிட்டர்ன் டிரைவ் பண்ணி வச்சுட்டு அந்த டிரைவ் மூலமாக சரி அந்த கிளாஸை ரெஃபர் பண்ணி ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ வேறு எந்த டேட்டா கொடுத்தாலும் சரி அந்த கிளாஸ்க்குள்ளே போயிட்டு அந்த வேல்யூ வேலிடேட் பண்ணுது. அது வேலிடேட் பண்ண அவுட்புட் பார்த்தீங்கன்னா நாம் கேட்குற எக்ஸ்பெக்டட் டேட்டா டைப்பாக இருந்தால் ரிட்டர்ன் பண்ணுது, இல்லைன்னா ஸ்டாப் பண்ணுது.
ஸோ அந்த மாதிரி டிரைவ் பண்ணி அதை வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு அது ஒரு லிஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது அது போச்சு கிளாஸ்ன்னு அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணுறது அப்படியும் பண்ண முடியும். ஓகே, ரெண்டு டைப் தான் வித்தியாசம் நான் பார்த்தேன். வேற யாராவது ஏதாவது பார்த்தீங்கனாலும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா அதை எப்படி நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வேரியபிள், சாரி, ஒரு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருக்கலாம், அதில் வந்து இண்டெக்ஸிங் ஃபார்மெட் லிஸ்ட்டில் நம்ம பார்த்த அதே மெத்தட் எல்லாமே அப்ளை பண்ணி ஸ்லைஸ் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது நம்ம இது எக்ஸாம்பிளோடய பார்த்தோம் எப்படிலாம் கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கலாம். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது எப்படின்னா லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை தனியாக எடுத்துகிட்டு வர்றது யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான். ஸோ லூப்பிங்கில் நீங்கள் ஃபார் லூப் போட்டு நீங்கள் எழுதுற அந்த எந்த வேலையுமே நீங்கள் பண்ணோன்னா அதுக்கு பதிலாக டேரெக்டாக நீங்கள் டேட்டாவை எடுத்துகிட்டு வர முடியும். எக்ஸாம்பிளில் காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த ஒரு வேல்யூ இருக்குது, இதில் இருந்து நான் டேட்டா வெளியே எடுத்துட்டோம்னா எப்படி பண்ணணும்? இப்போ எனக்கு ஃபஸ்ட் வேல்யூ வேணும்னா என்ன அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம பார்த்தது? எனிஒன்? ஓகே, எல்ஐ ஆஃப் ஜீரோன்னு போட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இதுக்குள்ளே எல்லா ரெக்கார்டுமே எனக்கு தனியாக வெளியே எடுத்துட்டு வரணும், எப்படி பண்ணணும்? ஒன் மேடம் இதில் இருக்க ஒவ்வொரு அவுட் புட்டையுமே நான் பிரிண்ட் பண்ணும். ஃபார் லூப் யூஸ் பண்ணுங்க. ஓகே, கரெக்ட். ஸோ நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். எல்ஐ பிரிண்ட். ஓகேவா? ஸோ இந்த அவுட் புட் எல்லாமே வெளியே எடுத்துகிட்டு வர முடியுது. இந்த ஃபார் லூப் தான் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறது ஒரு பிளாக்காக அவங்க செட் பண்ணாமல் சிங்கிளாக ஒரு லிஸ்ட் அவுட் புட்டாகவே ரிட்டர்ன் பண்ணுறது தான் இதை கொண்டு வராங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். எல்ஐ ஒன் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணுறேன், இதே கண்டிஷனை உள்ள கொடுங்க. எல்ஐ கொடுத்துட்டு இந்த அவுட் புட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இதை எக்ஸ்பெக்டட் என்ன எனக்கு வேணுமோ அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது லூப்பிங்கில் இருந்து நான் எடுக்கிற டேட்டா, இதுக்கு பேர் தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வாங்க. புரியுதுங்களா? இதோட அவுட் புட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக தான் கொடுக்கும். இப்போ எல்ஐ ஒன்னோட அவுட் புட் பார்த்தீங்கன்னா ஏன் நன் வருது தெரியுங்களா? எனி ஒன் ஐடியா? எனி ஐடியா? அப்படி ஆக்சுவலாக நம்ம இது பிரிண்ட் பண்ணலாம், ஆல்ரெடி நம்ம லிஸ்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்ல, அதனால வந்து இப்படி வருது நினைக்கிறேன். இல்லை, அது இல்லை, இது ரிட்டர்ன் பண்ணுது. இந்த பிரிண்ட்டுங்கிறது வந்து ஒரு ரிட்டர்ன் அவுட்புட்டு, ஜஸ்ட் நீங்கள் கன்சோல் வியூக்கு தான் பார்க்க முடியும். இது மெமரியை லாக் பண்ணாது, கன்சோல் அது தான் கொண்டு வருது. ஸோ அதுதான் இது வித்தியாசம். இங்கே எக்ஸாம்பிள் காட்டும் போது ஓகே, ஜஸ்ட் ஐ மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன், பிரிண்ட் பண்ணல. இப்போ இதே வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் இது கன்சோலுக்கு வருது. பிரிண்ட்டுன்னு கொடுத்தாலே கன்சோலுக்கு மெமரியிலேருந்து ரிலீஸ் பண்ணிவிடும்.
ஸோ பிரிண்ட் ஐங்கிறது கன்சோல் அவுட்புட். கன்சோல் அவுட்புட் ஒன் டைம் பிரிண்ட் பண்ண எவ்வளோ உங்களுக்கு தெரியும், அதனால இங்கே நன் வருது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே வெறும் ஐயா நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த அவுட்புட் மறுபடியும் வந்து ஒரு லிஸ்ட்ரக் செக் பண்ணுது. ஓகே, இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வரைக்கும் கிளியருங்களா, எதாவது டவுட் இருக்குங்களா இந்த டாபிக்? இதுல நெஸ்டட் லிஸ்ட் காம்ப்ளிகேஷன் இருக்கு. பார்த்தது எல்லாமே லிஸ்ட். இது அதிகமா இன்டர்வியூன்னு கேட்குற ஒரு கான்செப்ட் தான். ஸோ நெஸ்டட் லிஸ்ட் காம்ப்ளிகேஷன்றது லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டுகள் இருக்க ரெக்கார்டை எப்படி வெளியே எடுத்துடலாங்கிறது. இது ஒரு லிஸ்ட்டு, இது ஒரு லிஸ்ட். ஸோ லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் கரெக்டுங்களா, லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் இருக்கு, வேல்யூ வேணும் மாற்றிருக்கோம். இப்படி இருக்க ரெக்கார்டு, இப்ப இதுக்குள்ள இருக்க ரெக்கார்டை வெளியே கொண்டு வரதுக்கு சிமிலாரிட்டி சொல்லுங்க. எனக்கு இதில் இருக்க ஒவ்வொரு ரெக்கார்டுமே நம்ம வெளியே தனியா பிக் பண்ணும். எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் ட்ரை பண்ணுவோம். I வந்த ரெக்கார்டில் ஜெயின் ஐண்ட் ஜெய். ஓகேவா? ஸோ உள்ள இருக்க ஒவ்வொரு ரெக்கார்டுமே போயிட்டு பிக் பண்ணணும். ஃபார் ஐன் எல்ஐன்னும் பொழுது இது தனியாக பிரித்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும். ஸோ ஃபார் ஜேஇன் ஐன்னும் போது இந்த வேல்யூ மட்டும் வெளியே தனி எடுக்குது ஒவ்வொரு ஆட்டையும். இந்த மாதிரி இன்டெக்ஸிங்கை ஃபாலோ பண்ணி இந்த ஒவ்வொரு ஆட்டையும் வேல்யூ பார்க்கணும். லிஸ்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக. இதுக்கப்புறம் ஐட்ரேஷன்ல போகும்போது ஒன்னொன்னா வெளியெடுத்துட்டு வருது கரெக்டுங்களா? இதே இப்ப நெஸ்ட் லிஸ்ட்ல நம்ம எழுதுறோம். இது புரிஞ்சுச்சாங்களா ஜி? இது உங்களுக்கு ஃபார்லூப் தான் ஐ கெஸ் உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனிவன் கன்ஃபார்ம் பண்ணுச்சா? ஓகே, சோ இதே இப்ப நம்ம நெஸ்டட் லிஸ்ட்ல நம்ம சொல்லுங்க. இது மோர் தென் ரெண்டு ஃபோர் யூஸ் பண்ணா நெஸ்டட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் கரெக்ட்டா? மோர் தென் 1 னே சொல்லலாம். 1 க்கு மேல போனா நெஸ்டட் லிஸ்ட் தான். நார்மல் 1 வந்தாலே அது வந்து ஒரு ஃபார் லூப் வந்தா நார்மல் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல வரும். மோர் தென் 1 வந்தாலே அது நெஸ்டட் லிஸ்ட் தான். இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்ல ஈஸியா உங்களுக்கு தெரியும். சோ அதை வந்து நான் இப்ப வியூ பண்ணேன். இதே வந்து நம்ம லிஸ்ட் நெஸ்டட் லிஸ்ட் காம்ப்ளிகேஷன் இந்த மத்தில எழுதி பார்ப்போம். ஓகே ஓகே, எனி அதர் க்வெஸ்சன்ஸ் இல்லை போலமா? ஓகே, எல்ஐ டூ ஈக்குவல் டூ எல்ஐ ஒன்ல இருக்க வேல்யூஸ் நான் வெளியே பிக் பண்ணும். இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் நான் பிக் பண்ணும். அதுக்கப்புறமா
அதுல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் லொகேட் பண்ணுவேன். ஓகே ஃபர்ஸ்ட் ஃபார் இதே மேல அதே கண்டிஷன் அக்கே எழுதுறேன், எல்லாம் நான் போடுறேன். ஓகே ஃபார் ஜேஇன் ஐதோ வரும். ஓகே ஸோ இது வந்து டேட்டா ஃபுல்லாக எடுத்துட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த எலமெண்ட்ல இருக்கிறது வந்து தனியாக ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிறோம். எடுத்ததுக்கு அப்புறமா ரிட்டர்ன் அவுட்புட்டை இங்கே லாஸ்ட்ல கொடுக்குறீங்க, அந்த ரிட்டர்ன் அவுட்புட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கொடுக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகே சேம் அவுட்புட் இங்கே எடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இதனால என்ன நமக்கு யூஸ் இந்த மாதிரி நம்ம போகிறதுனால number of lines is pretty simple. Okay, where? Code readable are okay. வேரியபிள் டிக்ளரேஷன் நீங்க இதுக்குள்ள பண்ண எப்படி பண்ணும், இது எல்ஐ டூங்கிறதுக்கு வேரியபிளா டைரக்டா இந்த அவுட் புட்டை லிஸ்டா கொண்டு வந்து வைக்கிறேன். எனக்கு எல்ஐ டூங்கிறதுக்குள்ளே எல்லாமே நான் என்ன எனக்கு எக்ஸ்பெக்டடோ அந்த அவுட் புட் நான் டைரக்டா எடுத்துட முடியுது. இதே எங்க நீங்க கொண்டு வந்தா எப்படி பண்ணும், இன்செர்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். லிஸ்ட்டை நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்செர்ஷன் பண்ற மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? அதெல்லாம் இங்க தேவைப்படாது. டைரக்டா வந்து இந்த ரிட்டர்ன் அவுட் புட் எல்லாமே வந்து டைரக்டா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தது. இதுல வந்து இப்ப எல்ஐ ஒன்க்கு எல்ஐ டூல இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ், லைக் இதுல வந்து ஒரே பிரேசஸ் குள்ள கொடுத்துருக்கு. இல்ல இது வந்து ரிட்டனே வந்து நீங்க லிஸ்டா கெட் பண்ணிறீங்க. இது ஒரு வேரியபிள், எல்ஐ டூங்கிறது ஒரு வேரியபிள். இதுல லிஸ்டா இதோட மொத்த அவுட்புட் வந்து கெட் பண்ணி எடுக்கிறீங்க. இங்கேயே வந்து இதே நீங்க பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? இப்ப எல்ஐ ஒன்ல நெஸ்டடா இருக்குங்க. நான் அதை கேக்கல, இப்ப அந்த ஃபார் லூப் இதே விட்டுருங்க. எல்ஐ ஒன்னுக்கு எல்ஐ டூக்கு எல்ஐ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, அதுல வந்து இது இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? கரெக்டா, இது லிஸ்ட் நெஸ்டட் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்ல இருக்கு. சோ இப்போ இதுல இருக்கிற பீங்கர் ஒரு எலிமெண்ட் நான் அக்சஸ் பண்ணனும் அப்படினா இப்போ எல்ஐ ஆஃப் மேபி 0 1 2 சொல்லுங்க அப்படி 5 னு கொடுத்தா வராது. எல்ஐ ஆஃப் 5 னு கொடுத்தா வராது பீங்கர் எலிமெண்ட் வராது. எல்ஐ 5 தானா? லிஸ்ட் இன்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஏன் சொல்றீங்க? இது வந்து அந்த எலிமெண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கு அந்த லிஸ்ட். ஏனா இதோட இந்த லிஸ்ட் முடியுது. ம். சோ அதுல உள்ள அக்சஸ் பண்ணனும்னா கால்டர். நவ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா பிரிச்சு எழுதுறேன். உங்களுக்கு வரதுல இதுதான் ஜீரோ எலிமெண்ட். இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட். இதோட உங்க லிஸ்ட் முடியுது. இது உங்களோட எல்ஐ ஜீரோ. இது எல்ஐ ஒன்னு. இதை எடுத்தீங்கன்னா இது இருக்க ரெக்கார்டா இது ஃபுல்லாமே தான் எடுக்க முடியும். நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன்.
li of 0 போட்டிங்கனா இந்த ফুল ரெக்கார்ட் மேல எடுக்க முடியும். அதே மாதிரி li 1 நீங்க வேணும்னா இந்த மாதிரி நீங்க எடுக்கலாம். சோ எடுத்துட்டீங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும். b தான உங்களுக்கு வேண்டியது அவுட்புட். சோ li of b அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ்ல இருக்க லிஸ்ட லொகேட் பண்ணீங்க. அதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ நீங்க லொகேட் பண்ணுங்க. ஜீரோ எலிமெண்ட். சோ இது இந்த டைமென்ஷன் கான்செப்ட் மாதிரி அரேல. ஆமா அரேல இருக்க மல்டி டைமென்ஷனல் ஸ்ட்ரிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். அதுதான் லிஸ்ட் அரே ஃபாலோ பண்ணும் நான் சொன்னேன். ஓகே. கிளியர்? தேங்க்ஸ். எனி अदर क्वेश्चन? லிஸ்ட் 2, 5 னு கொடுத்தீங்கனா 2 ல இருந்து 5 ன்ற மாதிரி எடுக்காது. ஏன்னா இதுல வந்து 5 ங்கற இன்டெக்ஸ்க்கே கிடையாது. இது ஃபுல்லா 0 இது 1 அப்படி தான் அது எடுக்குது. ஸோ ஃபைங்கிற இண்டெக்ஸ் வேல்யூல எந்த ரெக்கார்டுமே இல்லை. அது லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் இருக்கு. முன்ன வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே லிஸ்ட் வேல்யூஸ்ல நம்ம டேரெக்டாக பார்த்ததுனால நீங்கள் லொக்கேட் பண்ணிட்டு ரிவர்ஸ் இண்டெக்ஸையும் ஃபார்வர்ட் இண்டெக்ஸையும் நிறைய பண்ணிட்டு போயிட்டீங்க. பட் இது லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதுக்குள்ளே இருக்கிறதுனால இது ஃபுல்லாமே லிஸ்ட்டு. அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து J ஃபார் I இன் LI ஃபார் JI எனக்கு இன்டெக்ஸிங் பண்ணிக்கலாம். அது அதே எப்படி பண்ணலாம்? நீங்க லூப்பிங்லயே சொல்லுங்க, நான் அதை பார்த்து எழுதுறேன். ஓகே. ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் எல்ஐ ஆஃப் 0 எல்ஐ ஆஃப் 0 வா. சரி ஓகே. நீங்க சொல்லுங்க கரெக்ஷன். ஓகே. அந்த ஃபார் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் பை டிஃபால்ட் ஆகும். ஸோ அதனால அந்த எலிமெண்ட்டை மட்டும் எடுத்து விட்டுருங்க. எல்ஐ எல்ஐ ஆஃப் 0 வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல. ரெண்டாவது ஃபார் லூப்ல இண்டெக்ஸிங் போடுங்க. ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் ஐ ஐ ஆர் ஜே வாட் இன் எல்ஐ ஆஃப் 0 போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பிரிண்ட் ஐ போட்டுக்கோங்க. பிரிண்ட் வாட் யா எல்லாமே மறுபடியும் வந்துருது. நான் சொல்லுங்க ஜி. சொல்லுங்க ஜி. ஃபார் செகண்ட் அந்த லைன்ல வந்து ஃபார் ஜே இன் ஐன் போடுங்க. அப்புறம் அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் போடுங்க ஜி. இஃப் ஐ ஈக்குவல் டு 0. Okay. If I, I equal to 0, J equal to 0. J equal to 0. If J equal, I to, equal to 0. J equal to 0. J equal, J equal to. Okay. Print J. All of that. Syntax is invalid. லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபார் ஐ ஈக்குவல்க்கு போட்டு நீங்கள் எடுக்கும்போது ஃபுல்லாத்தையும் வெளியே எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஆப்ரேஷன் முடிச்சிட்டீங்க. ஓகே. இதில் எனக்கு வந்து ஒன்றுலையுமே ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கொடுக்க இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இது மேட்ச் ஆகுமா? இது வரும் ஃபர்ஸ்ட்டு, அது வரமா ரிப்பீட்டட்லாம் வந்து இந்த செகண்ட் குரூப் லிஸ்ட் வேல்யூஷன் இது வரும். இதில் இருந்து நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் எடுக்கணும். அப்போ எப்படி எடுக்கலாம்? அது இன்டெக்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம பண்ணலாம். இந்த இன்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கும் தெரியல.
I have 0 va so thaniya na copy edit நெஸ்டட் லிஸ்ட்னால நல்ல டீடைலா உள்ள போயிட்டீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம கான்செப்ட் தான இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் திருச்சி வெளியே எடுத்தாலே லாஸ்டா லிஸ்ட் கொண்டு வந்துட்டீங்க. சோ அதுல ஜீரோ இண்டெக்ஸ் டைரக்டா நீங்க லொகேட் பண்ணாலே இதான வரும். கரெக்ட்டுங்களா? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ரெண்டு டைமென்ஷனல் வேல்யூஸையும் கொண்டு வந்துருமா ஃபார் ஐ இன் எல்லைங்கிறதுல? ஃபர்ஸ்ட் ஆமா இதோட ஐட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லூப் உள்ள கொண்டு போகுது. இந்த லிஸ்ட் வேல்யூஸ் ஃபுல்லாமே இந்த லிஸ்ட் வேல்யூ வந்துருச்சு. இந்த லிஸ்ட் வேல்யூல இருந்து எனக்கு பிரிண்ட் பண்ண வேண்டியது என்னது? ஃபர்ஸ்ட் எலமெண்ட். இப்போ ஜீரோ நான் லொகேட் பண்ணா வந்துடும். செகண்ட் ஐட்ரேஷன் மறுபடியும் உள்ள போவோம். போகும்போது இந்த வேல்யூவை உள்ள கொண்டு போவோம். நான் பக்கத்தில் எழுதுறேன். அது இந்த ஜாவா மாதிரி அதுல இந்த இன்கிரிமெண்டல் இது வந்து எங்க இருக்கு? லைக் ஐ பிளஸ் பிளஸ் இந்த மாதிரி எல்லாம் போடுவோம். அதெல்லாம் எங்க தேவை இல்லை. சோ அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் இட்ரேட் ஆகும். ஆமா அதுதான். ஏன்னா லிஸ்டுக்குள்ள எத்தனை இருக்கோ அவ்வளோத்தையுமே அது எடுத்துக்கும். இது செகண்ட் ஐட்ரேஷன். ஓகே. ஸோ இதில் இருந்து எலமெண்ட் சேமாக இருக்கணும். லைக் ஃபர்ஸ்ட் டைமென்ஷனுக்கு நாலு இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா செகண்டுக்கும் நாலு இண்டெக்ஸ் இருக்கும். அப்படியும் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் தான் எடுக்கணுன்றது. ஜீரோ இண்டெக்ஸுங்கும் போது அது எவ்வளோ இருந்தாலும் சரி எடுக்கணும். இப்போ சப்போஸ் ஃபைவ் ஓ இல்லை சிக்ஸ் ஓ இருந்துச்சுன்னா ஓகே. இதில் நாலு இல்லை ஃபோர் ஃபைவ் இருக்குது, இதில் சிக்ஸ் இருக்குது. உள்ள எல்ஐ வேல்யூ நான் இன்புட் பண்ணுறேன். வெளியே எடுக்கும்போது அதுதான் ஜீரோ இண்டெக்ஸுங்கும் போது இந்த லூப் ஐட்ரேஷனை வெளியே எடுக்கும்போது இது ஃபுல்லாமே எடுக்கும்போது இதுதான் ஜீரோ. இல்ல இல்ல ஜீரோக்கு ஓகே. இப்ப அந்த பர்டிகுலர் ஃபிஃப்த்தையோ சிக்ஸ்தையோ இருக்கணும்னா அப்ப அது வந்து ஃபிஃப்த் எலமெண்ட்ல தான் உங்களுக்கு வரும்ன்ற மாதிரி தெரியும். ஆக்சுவலா இந்த மாதிரி நெஸ்டட் லிஸ்ட் எப்போ வரும் ஃபர்ஸ்ட் அது நான் உங்களுக்கு தெரியுது. நெஸ்டட் லிஸ்ட்ல உங்களுக்கு டேட்டா எப்போ ரிசீவ் ஆகும்? ஜேசன் டேபிள் டேபிள் வேல்யூ. ஓகே அது நெஸ்டட் ஸ்கீமா. சரி ஓகே நெஸ்டட் லிஸ்ட் கூட அத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து கரெக்டு தான் நீங்கள் சொல்ற மாதிரி வரும் சில சமயத்தில். ஏன்னா மல்டிபிள் சேம் ஸ்கீம் இருந்ததுனா அவர் பின்னாடி ஒரு இருக்க மாட்டோம். வேற மல்டிபிள் போஜோ ஜி மல்டிபிள் போஜோ மாதிரி. எனி எக்ஸாம்பிள்ஸ்? லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி. கரெக்ட். லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சொல்றீங்கன்றப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் உள்ள கொண்டு வரும் வித் சேம் ஸ்கீம் இண்டெக்ஸ் கொண்டு வரும். ஐடி நேம் சேலரின் மூணு காலம் இருக்குன்னா அது மல்டிபிள் ரோஸ் இருக்கு. டேட்டா ஃபிச் பண்ணி நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்போ வந்து தேர்ட் காலம் சாரி செகண்ட் காலம் இருந்து எப்பயுமே சேலரி உங்களுக்கு அது நீங்க பைத்தான் கோட் மூலமா டேட்டாவை ரெஃபரை பண்ணி எடுக்கும்போது தேர்ட் காலம் டிஃபால்ட் இண்டெக்ஸ்ல கொடுப்பீங்க. எலமெண்ட்டு இந்த தேர்ட் எலமெண்ட் இருந்ததுன்னா தேர்ட் எலமெண்ட் எல்லாமே தனியா பிரிட்டு. பட் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டோ இது ஒரு கஸ்டமரோட டீட்டெயில் ஃபுல்லாமே வரும், இது ஒரு கஸ்டமரோட டீட்டெயில் ஃபுல்லாமே வரும் வித் சேம் ஸ்கீமால தான் இருக்குது. டேபிள் வந்து ரெக்கார்ட் லொகேட் பண்றப்ப புரியுதுங்களா? For I in LI I of 0 LI 3 and for 0 and A comma B ஒட்டு தனியா பேசுறோம். சோ இந்த A comma B ங்கிறது நேம் டு மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. சோ 0 இண்டெக்ஸ் வச்சு நேம் தவறனா எனக்கு இப்போ வந்து இந்த வேரியபிள் வந்து நான் நேம் போட்டு தனியா ஃபுல்லா இருக்கிறது நான் தனியா எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க.
கிளியர்லி ஜி. இப்போ இதிலே ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் லிஸ்ட்ல செகண்ட் எலமெண்ட் எடுக்கணும் அப்படி ஜெடிப்பீங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல செகண்ட் எலமெண்ட் செகண்ட் இதுலயே செகண்ட் எலமெண்டா? ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கனா ரெண்டு எலிம் என்ன சொல்றது ரெண்டு லிஸ்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துருக்கல. இப்போ ஆல்டர்னேட்டிவ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் செகண்ட் லிஸ்ட்ல வந்து செகண்ட் எலமெண்ட் எடுக்கணும். ஏ கமா பி எடுத்துருக்கோம்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏ கமா இதுல வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வேணும், இதுல செகண்ட் எலமெண்ட் வேணும். 28 ஆ ஏ கமா 28. சோ அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு வந்து லிஸ்ட் காம்பினேஷன் அப்ளை பண்ண முடியாது. யூனிக் இல்ல கரெக்ட்டுங்களா? இல்ல இப்ப இன்னொரு ஃபார் போட் ஐ ஜே போட் எடுக்க முடியாதா? எடுக்கலாம். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்குள்ள நான் சொல்றேன், லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்குள்ள இந்த லாஜிக்கல் இன்டெக்ஸ் எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். இது வந்து ஜீரோ இண்டெக்ஸ்ன்றதுனால டைரக்டா வந்து ஜீரோ நீங்க லூப்பிங் குள்ள இங்க தான் எழுதுறீங்க. அந்த கூட இந்த இடத்துல தான் இண்டெக்ஸ் லொகேட் பண்றீங்க, இல்லைன்னா நீங்க இஃப் கிளாஸஸ் போட்டு எழுத வேண்டியதுதான் இருக்கும். இந்த வேல்யூ ஃபுல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் இது நீங்க எப்படி சொல்லுவீங்க, இது ஜீரோ இண்டெக்ஸ் இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ன்றீங்க. இப்ப எனக்கு இதே வந்து ரிப்பீட்டடா இப்படி வருது, ஒரு நிமிஷம் காட்டும். எனக்கு இந்த எம்ப்ளாயிக்கு டேட்டா ஃபுல்லாத்தையும் நான் ஃபிஷ் பண்ணி வெளியே எடுக்கிறேன்னா இப்படி வரும். ஃபர்ஸ்ட் வந்து நேம் வரும், அடுத்தது நேம் கட்டு ஐடி தான் வருது, 1 2 3 4 ஏதாவது ஐடி வருது, அப்புறம் சேலரி. ஓகே, அந்த மாதிரி வருது. அடுத்தது பிங்கிற எம்ப்ளாயோட டேட்டா ஃபுல்லாமே நமக்கு வருது, அது இப்படி வரும். 1 2 3 4 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3 5 3
அப்படின்னு. சோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா எடுக்கிற சினரியோ வராது. ஆல்டர்னேட்டிவ்க்கு லாஜிக் வந்து நம்ம எந்த நேரத்துல எனக்கு யூஸ் பண்ண இல்லை, பட் ஆனால் எழுதுனா கோட் டிரைவ் பண்ணி எழுதலாம். பட் மெயின் லாஜிக் இதுதான் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி டேட்டா இருக்கும், இந்த ரெக்கார்ட்ல இருந்து நேம் மட்டும் தனியா தெரியும். ஓகே, எம்ப்ளாய் இருக்கு. இப்ப அதே எல்ஐல போயிட்டு நான் எம்ப்ளாய் மட்டும் நான் எடுத்துட்டு இருக்கேன், எம்ப்ளாய் நேம் மட்டும் தனியா எடு அப்படின்ற. புரியுதுங்களா? வெளியூட ஏன்னா எல்லாமே ஐட்ரேஷன்ல தான் கொண்டு போறீங்க. வேல்யூ சார் ஃபைனலா எடுக்கிற வேல்யூஸ் தான் நேர் செக் பண்றதுக்கு இருக்கும், மீதி எல்லாமே இண்டெக்ஸ் லாஸ்டா வர்றது மட்டும் தான் உங்களுக்கு வேல்யூ. அப்படி நீங்க லாஜிக் அப்ளை பண்ணுங்க. ஓகே ஓகே.
சரி நம்ம அடுத்து ஹூப்ஸ் கன்சோல் பார்ப்போம். டைம் ஆகுது. பேசிக் ஹூப்ஸ் ஸ்டம் பார்க்கலாம். இதில் கிளாஸ் எப்படி டிரைவ் பண்ணுவோம் அப்படி எப்படி யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் நான் பார்ப்போம். இதில் எப்படி கிளாஸ் டிரைவ் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பைத்தான் தெரியாது ஜி. சரி ஓகே கிளாஸ் நான் போடுறேன். ஜஸ்ட் இது கிளாஸ் நேம் ரெஃபர் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் நேம் நீங்கள் கொடுக்கணும். ஓகே ஸோ ஒரு ஆகஸ்ட் பேட்ச் நான் டெலிவரி பண்ணுறேன். இது ஒரு கிளாஸ். ஓகே ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க கிளாஸ் எந்த ஒரு பைத்தான்ல நீங்க கிளாஸ் யூஸ் பண்ணாலும் மெயினா வந்து ஒரு இனிஷியலைசேஷன்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இனிட் வருது. டெஃபுனா மெத்தட் டிக்ளேர் பண்றதுக்கு டெஃபுன் போடுவாங்க. இனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு டிக்ளேர் பண்ணலாம். ஓகே கரெக்டாக வருது. இதுக்கப்புறமா சம் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். செஷன் ஈக்குவல் டு பைத்தான் நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். உள்ள அதே மாதிரி நீங்கள் ஒரு மெத்தட் டிரைவ் பண்ணீங்கன்னா செல்ஃபுங்கிற கீவேர்டு நீங்கள் மஸ்ட் கொடுத்தே ஆகணும். இது ஒரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட். எந்த ஒரு கிளாஸ்க்குள்ளுமே செல்ஃபுங்கிற ஒரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை எடுத்துட்டு தான் அது ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு இனிஷியலைசேஷன் மெத்தட் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களோட ஆக்சுவல் மெத்தட் நீங்கள் டிரைவ் பண்ணலாம். ஓகே ஆகஸ்ட் ஓகே print hello okay இது ஒரு கிளாஸ். சோ இந்த கிளாஸ்ல இருந்து நான் வந்து இப்போ டிரைவ் பண்ணி இத நான் print பண்ண சொல்லணும். அப்ப ஒரு ஆப்ஜெக்ட் டிரைவ் பண்றோம். நான் ஒரு பாயிண்ட் போட்டு மெத்தடுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் நான் வித்தியாசம் இது மினிமம் வாட் இஸ் மெத்தட் வாட் இஸ் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் டு யூ கேன் கால் மல்டிபிள் டைம்ஸ். ஏன் மெத்தடில் தர முடியாதுங்களா மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ண முடியாதா? மெத்தட்னா ரிட்டர்ன் பண்ணாதீங்க ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் பண்ணுங்க வேல்யூ. ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் பண்ணுங்க ஜி. இப்போ ஒரு அடிஷன் நான் பண்றேன் ரிட்டர்ன் வந்து அடிஷனோட ஃபைனல் அவுட்புட் சி இந்த ரிட்டர்ன் நான் வாங்கணும் ஃபங்க்ஷன் தான. ஆமா ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணு மெத்தட் ரிட்டர்ன் மெத்தட்ல ரிட்டர்ன் பண்ணு. ஓகே அது ப்ரோசிஜர். ஓகே சிம்பிள் டிஃபரன்ஸ் தான் ஜி. ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிள் மூலமாக நீங்கள் ரிட்டர்ன் வாங்குறீங்கன்னா அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். பட் மெத்தடுங்கிறது கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஏன்னா மெத்தடுங்கிறது ஒரு கிளாஸ்க்கு எழுதுறது. ஸோ அதனால ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் மூலமாக போயிட்டு அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியாது. வேறு எதுவே வித்தியாசம் வேணும். ஆப்ஜெக்ட் இல்லைன்னா உங்களால் மெத்தடை உங்களால் அது பண்ணுறது பண்ண முடியாது. ஸோ அதுதான் மெயினாக டிஃப்ரென்ஸ். மீதி ரிட்டர்ன் பண்ணுறது ரெண்டுமே ரிட்டர்ன் பண்ணுவோம் ரெண்டுமே சேம். அது எது வேணால் நீங்கள் பண்ணலாம். ஓகே இப்போ ஹூப்ஸ் கான்செப்டில் நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக சொல்லுங்கள் இந்த கோடையே எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். கிளாஸு கிளாஸ் நேம் எழுதியிருக்கீங்க. இது ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். இப்போ வந்து நான் இப்போ அதுதான் பண்ண போகிறேன். ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ண போகிறேன். இப்போ இது மெத்தட் கரெக்டுங்களா?
அது விட்டுருங்க, அது வந்து என்ன def underscore int underscore self எழுதிருக்கீங்க, அது என்னது? ஆக்சுவலா அது இனிஷியலைசேஷன்ஸ். அதாவது நீங்க வந்து பைத்தான நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த யூனிட் கிளாஸ் நீங்க மஸ்ட் கொடுத்தோம். இது ஒரு பேஸ் கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி இருக்கு. ஓகே, அது ஒரு மாடியூல் மாதிரி நம்ம இது பண்ணிக்கிறோம். எப்பயுமே இது டிக்ளேர் பண்ணும். இது வந்து ஊப்ஸ்க்குள்ளே வந்து கிளாஸை ஐடென்டிஃபை பண்ணும். இதை நீங்க கொடுத்தீங்கன்னா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. செல்ஃப்ங்கிறது ஓன் ரிசர்வ்டு கீவேர்ட் வேரியபிள். ஏன்னா ஊப்ஸ் கான்செப்ட் பைத்தான டைரக்டா யூஸ் பண்ணல, இன்டைரக்டா யூஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்தது எனர்ஜி டெஃப் ஆஃப் அடுத்த லைன். ஆ அந்த லைன் எனர்ஜி, அது வந்து இதுதான் நாம யூசர் டிஃபைன்ட் ஒரு மெத்தட். ஓகே, இது சும்மா ஆகஸ்ட்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். யூசர் டிஃபைன் பண்ணு யூசர் மெத்தட். ஓகே ஓகே ஓகே, இந்த மெத்தட்லயும் செல்ஃப்ன்றது பை டிஃபால்ட் இருக்கணுமா இல்ல வேற ஆர்கியூமென்ட் எது பாஸ் பண்ணலாம்? நீங்க வேற ஆர்கியூமென்ட் கொடுக்கலாம். செல்ஃப் கொடுத்தீங்கன்னா கிளாஸோட இன்டராக்ட் ஆகும். செல்ஃப் கொடுத்து அடுத்த ஆர்கியூமென்ட் கொடுக்கலாம் நீங்க. ஓகே, சப்போர்ட் ஆர்கியூமென்ட் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் கொடுக்கணும், அப்பதான் இது வந்து ரெஃபர் பண்ணும் கிளாஸ். ஓகே, இது இல்லாமலும் பண்ணலாம், ஆனா வந்து இன்டராக்டிவ் பைத்தான்ல பண்ண முடியும். நார்மலா நீங்க போயிட்டு கோடிங் டெவலப்மெண்ட் பண்றீங்களா, அப்ப நீங்க இதெல்லாம் சப்மிட் பண்ணீங்கன்னா அதை ஒரு ஹைரார்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. சோ அதனால இதெல்லாம் மஸ்ட் நீங்க கொடுக்கிறது. இது வந்து பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவா? கேஸ் சென்சிட்டிவ்னா இல்ல, நீங்க டிக்ளேர் பண்ற வேரியபிள் என்ன நேமோ அதேதான், அந்த மெத்தடோட நேம் கிளாஸோட நேம் என்ன கொடுக்கணும் அதேதான் யூஸ் பண்ணுங்க. ஓகே, அது இல்ல, இப்போ நீங்க ஆகஸ்ட் பேட்ச்னு கொடுத்திருக்கீங்க இல்ல? எடுக்குது. ஆப்ஜெக்ட் 1 நான் டிஃபைன் பண்றேன். ஓகே, ரெண்டுமே வேணும் கொடுக்கல. இப்படி தான கொடுக்கணும். கேஸ் சென்சிட்டிவ் பண்ணு, ஃபாலோ பண்ணு. ஓகே, ஆகஸ்ட் பேட்ச் இஸ் நாட் டிபெண்டன்ட். ஓகே, சோ வந்து கேஸ் சென்சிட்டிவ் என்ன நேமுக்கு அப்படியே நீங்க கால் பண்ணு. சரி, அப்ப அந்த கிளாஸ்ன்றது கிளாஸ் சி, அது கேபிடல் சி இருக்கலாம், ஸ்மால் சி இருக்கலாம். அது வந்து இல்ல, இது ஸ்மாலா தான் இருக்கும். இது கீவேர்ட், சோ கீவேர்ட் ஷட் பீ தி சேம். அப்படியே இருக்கும். ஆகஸ்ட் வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுக்கலாம், ஸ்மால் கேஸ் கூட இல்லீங்க. அது உங்களுடைய சொல்லிட்டு. ஓகே, ஃபைன். சரியா? சரி. செஷன்ஸ் ஈக்குவல் டு பைத்தான்ங்கிறது வந்து அதனா சிண்டாக்ஸா இல்ல? இது நீங்க பாஸ் பண்ற வேரியபிள். இது நீங்க கால் பண்ணுங்க உள்ள. இப்போ நீங்க உள்ள டிக்ளேர் பண்ணிட்டீங்களா, இது வந்து இனிஷியலைசேஷன் வேரியபிள். தேவலனால விட்டறலாம். சும்மா நான் டிஃபைனிட் உங்களுக்கு புரியணும் எல்லாமே. இது நீங்க கால் பண்ணா அதுல வந்து இப்படிதான் கொடுக்கணும். செல்ஃப் டாட் செஷன் தான் கொடுக்கணும். ஸோ ஹலோன்னு போட்டாலும் இந்த இடத்துல அதுதான் கால் பண்ணலாம் எடுத்தா அது மாதிரி. ஸோ செல்ஃப் டாட் செஷன் போட்டீங்கன்னா இங்கே பைத்தான் பைத்தான் போட் பண்ணும். இப்போ நான் ஆப்ஜெக்ட் நான் கால் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் டாட். இப்போ வந்து ஆகஸ்ட் பேட்சுங்கிறத இந்த ஒரு கிளாஸ் நான் ரெஃபர் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் மூலமா இந்த கிளாஸ்குள்ள இருக்கிற இந்த மெத்தடை நான் கால் பண்ணுறேன். So just open it. Class is not a main user. Why do we use the concept of oops? Anyone? Question for you, Jaina ji. Oops concept is anything we use for object oriented program. What reason do we use for? அதோட இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு. அதுக்குள்ள இந்த டாபிக்ஸ் தான் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே வருது. ரூல்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணா கோட் ரீயூசபிள் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம கொண்டு வரோம்.
ஸோ சேம் மாடல் இருக்குனா ரிப்பீட்டடாக கோட் டெவலப்மெண்ட் பண்ணாமல் ரீயூசபிள் பண்ணுறதுனால கொண்டு வரும். ஸோ அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்லாம் வரும். ஓகே, ஸோ சிம்பிள் ஆன்சர் தான். இப்போ ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி இதுக்குள்ளே இருக்க டேட்டாவை இந்த மெத்தடை நான் கால் பண்ணி எடுத்து வந்துட்டேன். இது இப்போ ஆப்ஜெக்ட்டு ரெஃபர் வித் மெத்தட். ஸோ அதனால நான் சொன்னேன் ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் உங்களை மெத்தடை கால் பண்ண முடியும். ஓகே, இப்போ அடுத்ததான் இன்னொரு கிளாஸ் நான் டெரைவ் பண்ணுறேன். இது செப்டம்பர் பேட்ச். இந்த செப்டம்பர் பேட்ச்குள்ள இது கொடுத்தாதான் இந்த மெத்தட் இந்த கிளாஸ்ல இருக்குன்றத இது ஒரு ஹையரார்கி செட் பண்ணும். அதுக்காக எழுதுறாங்க செப்டம்பர் பேட்ச்குள்ள யூனிட் நீங்க டிக்ளேர் பண்ணா யூனிட்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஹையரார்கில வைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செட் செப்டம்பர் யூசர் மெத்தட்ங்கிறது ஹையரார்கிக்குள்ள இதுக்குள்ளே செட் பண்ணும். இந்த கிளாஸ்ங்கிற இந்த ஒரு கிளாஸ்ல இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி. ஓகே, அந்த மெத்தட்க்கு செல்ஃப் கொடுக்காமலே யூஸ் பண்ணலாம் ரைட்டா? நீங்க யூஸ் பண்ணலாம், இங்க பிராக்டிஸ்க்கு நீங்க பண்ணலாம், ஆனா ஆக்சுவல் வந்து நீங்க அவ்வளோ பண்ண கூடாது. ஓகே, ஒவ்வொரு இல்ல செஷன் 1ங்கற வந்து ஆப்ஜெக்ட்டா இல்ல வேரியபிள் அது? இது வேரியபிள், செஷன் 1 வேரியபிள், செல்ஃப்ங்கறது வந்து ரிசர்வ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இது கிளாஸ் கூட ரிசர்வ்ட் கீவேர்ட் தான் சொல்ற ஆப்ஜெக்ட். இங்க நீங்க டிக்ளேர் பண்றீங்களா, இதுதான் ஆப்ஜெக்ட். இந்த கிளாஸ நீங்க பாயிண்ட் பண்ணி கிரியேட் பண்ணது ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான். ஓகே ஓகே, கிளியர். ஓகே, கிளாஸ் அப்ப கிளாஸ் வந்து பேரண்ட் மாதிரி அது கீழ கிரியேட் பண்ற சப் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஆமா, இல்ல கிளாஸ்க்குள்ள எல்லாமே மெத்தட். அப்ப ஆப்ஜெக்ட் எங்க ஜெயிருது? ஆப்ஜெக்ட்ங்கிறது இந்த கிளாஸ் நீங்க டிரைவ் பண்ணி வெளிய எடுத்தா ஆப்ஜெக்ட். ஆகஸ்ட் பேட்ச்ங்கிறது ஒரு கிளாஸ் எழுதிக்கிங்க, இது கிளாஸ். இதுக்குள்ள எழுதுற எந்த ஒரு ஃபங்ஷன் எழுதினாலுமே சரி அது மெத்தட்னு வாங்க. அந்த மெத்தடை நீங்க கால் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் போட்டு இந்த கிளாஸ் அப்படி நீங்க கால் பண்ணா இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். சோ ஜி, ஃபர்ஸ்ட் இது வந்து வேரியபிள் டிக்ளரேஷன், இரண்டாவது மெத்தட். ஆமா, ஓகே, சரிங்களா? இதுக்கு அப்புறம் இதுல நீங்க கால் பண்றது இப்படி நீங்க கால் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் டாட் இந்த மெத்தட் ஆகஸ்ட் யூசர் மெத்தட்ங்கறது அந்த மெத்தட் நான் உள்ள கால் பண்றேன். ஸோ ஆகஸ்ட் பேட்ச்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நான் ஆகஸ்ட் யூசர் மெத்தட் நான் கால் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் மெத்தட் மூலியமாக தான் அந்த வேரியபிளோட வேல்யூ ஆக்சஸ் பண்ண முடியும். ஆமாம், இதில் வந்து மெத்தடுங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் ஓப்பன் மெத்தடில் கொடுத்துருச்சு. இது ஓப்பன் வேரியபிள், கிளாஸ்க்கு இது டோட்டலாக ஓப்பன் வேரியபிள். இதுதான் கிளாஸோட இது மெத்தடுக்குள்ளே இருக்கிற இது ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து ஓப்பன் வேரியபிள் தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஹையரார்கி பார்த்தோம்னா புரியும். இப்போ கிளாஸ் செப்டம்பர் எழுதிட்டு இருக்கல, இதுலேருந்து நான் இதில் கால் பண்ணுறேன். இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் நம்ம கொண்டு வரல, ரெண்டு கிளாஸ்க்குள்ள இருக்கிறத நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வருது அப்படின்றது நம்ம இருப்போம். ஓகே, ஸோ ஆகஸ்ட் மெத்தடு ஆகஸ்ட் பேட்ச்குள்ள இருக்கிற ஆகஸ்ட் யூசர் மெத்தடை வந்து நானே இதுக்கு செப்டம்பர் பேட்ச் கிரியேட் பண்ணுறேன்,
ஆப்ஜெக்ட் மூலமே நான் இன்ஹெரிட் பண்ண போறேன். ஓகே, ஸோ அதுக்கு நீங்க இன்ஹெரிட் பண்ணா இன்ஹெரிட்டன்ஸ்க்கு நீங்க வேற எதுவுமே இங்கே பண்ண வேணாம், ஜஸ்ட் இந்த பிராக்கெட்ல நீங்க என்ட்ரி பண்ணா போதும் அந்த கிளாஸ் நேம். இப்படி கொடுத்தாலே செப்டம்பர் பேட்ச் ரெஃபர் வந்து ஆகஸ்ட் பேட்ச் கிளாஸையும் ரெஃபர் பண்ணுன்ற மீன். இப்ப நான் புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றேன், ஆப்ஜெக்ட் செப்டம்பர் நான் போடுறேன். Equal to செப்டம்பர் பேட்ச் நான் உள்ள எடுக்கிறேன். ஓகே, இப்போ செப்டம்பர் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உள்ள இன்புட் பண்ணிடுச்சு. ஸோ ஆப்ஜெக்ட் செப்டம்பருங்கிறது தான் ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மெத்தடை டைரக்டாக கால் பண்ணலாம். ஆகஸ்ட் யூசர் மெத்தடை நான் கால் பண்றேன். That object has no attribute section. Okay. செப்டம்பர் பேட்ச்குள்ள செஷன் ஒன் புது வேரியபிள் கிரியேட் பண்ணணும், அது ரெஃபர் பண்ணலாம். ஓகே, கரெக்ட், உங்களுக்கு புரியுது மாத்தணும். ஸோ இந்த கிளாஸ்ல இருக்க அதே சேம். ஏன்னா உள்ள வந்து இந்த மெத்தடுக்குள்ள ஒரு வேரியபிள் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், ஆகஸ்ட் பேட்ச்க்குள்ள செஷன் ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே சேம் வேரியபிள் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ அதனால நீங்கள் நான் செஷன் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், சேம் நேம்லேயே டிக்ளேர் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஹலோ அடுத்தான் அடுக்குங்கிற அந்த வேரியபிள் இந்த கிளாஸை கால் பண்ணோடனே செஷனுக்குள்ள அந்த வேல்யூ போய் உட்காந்துருச்சு. அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு ஆகஸ்ட் பேட்ச்குள்ள இருக்கிற இந்த வேரியபிள்ல அந்த செஷன் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுது. புரியுதுங்களா? இந்த கிளாஸ் நான் கீழே கொண்டு வரேன். ஓகே, இதுதான் நான் யூஸ் பண்றேன். இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பேட்ச் தான் கால் பண்ணுது. செப்டம்பர் பேட்ச் கால் பண்ண உடனே அது இன்னும் ரெட் பண்ணி, இது ஆகஸ்ட் பேட்ச்ங்கிறது இன்னும் ரெட் பண்ணுது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஆகஸ்ட் சாரி இந்த ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு ஆகஸ்ட் பேட்சோட யூசர் மெத்தடுங்கிற மெத்தடு நான் கால் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுதுன்னா இதுக்குள்ள ஹலோன்றதை பிரிண்ட் பண்ண பார்க்குது, செல்ஃப் செஷன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்குது. நான் கிளாஸோட மெத்தடை டைரெக்டாக இன்னரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த இனிஷியல் வேல்யூஸை இது எடுக்காது, இது மேலே போகுது. இந்த இடத்துல வந்து செஷன் ஏதாவது வேரியபிள் இருக்கான்னு செக் பண்ணுது. ஸோ செக் பண்ணிட்டு இந்த இடத்துல செஷனுக்கு என்ன வேரியபிள் வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு இங்க வந்து பாஸ் பண்ணி அவுட் புட் நமக்கு காட்டும். ஓகே, இங்க இருக்கிற இத எடுக்காம பைத்தான் எடுக்கமே ஹடூப் இது எடுக்குது. இது செப்டம்பர் பேட்ச் தான் மெயின் கிளாஸ். நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து செப்டம்பர் பேட்ச் தான் ஜி. இதுக்குள்ள இன்ஹெரிட் பண்றீங்க இந்த மெத்தட் மட்டும் எனக்கு வேணும்ட்டு. ஓகே, ஆகஸ்ட் பேட்ச்க்குள்ள இருந்து நீங்க செப்டம்பர் பேட்ச்ல இருந்து போயிட்டு ஆகஸ்ட் யூசர் மெத்தட கால் பண்றீங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், செப்டம்பர் பேட்ச்ல உள்ள வந்துட்டு இது ஃபுல்லாத்தையும் ரீட் பண்ணி முடிக்கும். இந்த கிளாஸ் ஃபுல்லாமே இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுது. இது ஃபுல்லாமே வந்து இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக ரீட் ஆயிருக்கும். ஓகே, செஷன் வேல்யூ இதுக்குள்ள இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, நீங்கள் அப்போ ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்ன பண்ணுங்க, பிரிண்ட் ஹலோக்கு பதிலாக அங்கே வந்து வேற ஏதாவது ஒரு பேர் கொடுங்க. இதுலையா? ஆ, கொடுங்க. இந்த மெத்தட் எங்க இருக்கோ அதுக்குள்ள தான் போகுது. போகுது, பட் செல்ஃப் டாட் செஷனுக்கு மட்டும் அது ஹடூப் வந்து இது பண்ணிக்குது. அது இனிஷியலைசேஷன். நான் வந்து இது வந்து நான் டிக்ளேர் பண்ணாம டைரக்டா ஹலோ வேர்ல்ட் ஹலோ அந்த மாதிரி நான் கொடுத்ததுனா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இனிஷியல் பண்ண வேல்யூஸ் உள்ள பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து இது ஐடென்டிஃபை பண்ணுது. இது ஃபுல்லாமே ரீட் பண்ணி எடுத்துக்கோம். இது ஃபுல்லாத்தையுமே ரீட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுது. இந்த ரீட் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த மெத்தட் மட்டும் கால் பண்ணும். இதான் இன்னும் ரிட்டர்ன்ஸ்ல யூஸ் பண்றது.
கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணவே பண்ணாது. கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், அதனால இனிஷியலைஸ் பண்ணாது, டைரக்டாக உள்ள வந்துட்டு இது யூஸ் பண்ணும், இந்த மெத்தட் யூஸ் பண்ணும். நீங்கள் கிளாஸையும் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்து சூப்பர் கீவேர்டுன்னு வாங்க, சூப்பர் கிளாஸ்னு வாங்க. நீங்கள் சொன்னதே திரும்ப சொல்லுங்கள். அது ஃபர்ஸ்ட் இதுங்க, நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறீங்களா, செப்டம்பர் பேட்ச் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் இது ஃபுல்லாத்தையுமே ரீட் பண்ணிடும். ஓகே, ஃபுல்லாத்தையும் ஆப்ஜெக்ட்ல இருக்க எல்லா டீட்டெயிலுமே இது எடுத்துக்கிச்சு, எடுத்து மெமரி எடுத்து மெமரியில லொகேட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுச்சு. ஆப்ஜெக்ட் செப்டம்பர்ல போயிட்டு நான் கால் பண்றேன், ஆகஸ்ட் பேட்சுங்கிறது கிளாஸ், இந்த கிளாஸை நான் இன்ஹெரிட் பண்ணிக்க போறேன்ற. ஸோ ஆப்ஜெக்ட் செப்டம்பருங்கிற இந்த வேல்யூஸ் என்ன டிக்ளேர் பண்ண எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இந்த பேட்ச்குள்ள இதை இன்ஹெரிட் பண்ணுவோம், இந்த மெத்தட் மட்டும் இனிஷியலைஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இனிஷியலைஸ் பண்ணி இதுல இருக்க வேரியபிள் எல்லாமே இதை இன்வோக் பண்ணுது. Okay. So, invoke பண்ணிட்டு நமக்கு இருக்க அவுட்புட் இங்க வந்து செஷன் நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணதுனால செப்டம்பர் சாரி ஆகஸ்ட் பேட்ச்ல செல்ஃப் செஷன் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன், அந்த வேரியபிள் இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஓகே, இந்த வேரியபிள் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க கொடுக்கல, இப்ப நான் மாத்தி கொடுக்கல. ஸோ ஆக்சுவலா செல்ஃப் டாட் செஷன்ன்றது செப்டம்பர் பேட்சோட வேல்யூ தான் நமக்கு இனிஷியலைஸ் பண்ணும். ஓகே, அது எடுத்துட்டு உள்ள வந்து இங்க கால் பண்ணுங்க. இல்ல இல்ல இப்போ மேல போங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க ஆகஸ்ட் பேட்ச் அந்த இது எழுதி இருக்கீங்கல்ல, அதுதான் இந்த OBJ ஆப்ஜெக்ட் இது. ஓகே, சோ இந்த OBJங்கற ஆப்ஜெக்ட் வச்சு அந்த ஆகஸ்ட் பேட்ச்ங்கற கிளாஸ்க்குள்ளேயே அதளோட மெத்தட்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணலாம். ஆமா கரெக்ட். சோ இப்போ இன்ஹெரிட் பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா செப்டம்பர் பேட்ச்ல ஆகஸ்ட் பேட்ச் கொண்டு வந்திருக்கீங்க, அப்புறம் செப்டம்பர் பேட்ச்ங்கற ஆப்ஜெக்ட் OBJ செப்டம்ங்கற ஆப்ஜெக்ட் வந்து செப்டம்பர் பேட்ச்ங்கற கிளாஸ்ல கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஆமா கரெக்ட். அதுல இருந்து எடுத்து ஆகஸ்ட் பேட்ச்ல என்ன மெத்தட் நான் இன்ஹெரிட் பண்ணிட்டு. ஓகே ஓகே கிளியர். ஓகே ஜி, எனி அதர்ஸ், எனி டவுட்ஸ்? இது ஒரு பேசிக் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம் நீங்க வேணா உட்காந்து அப்படியே கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் டீட்டெயிலா. ஓகே, ஸோ இப்போ மெத்தட் பார்த்தோம், இப்போ வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஓகே, ஸோ வேரியபிளை வச்சு பண்ணுறது தான் ஃபங்க்ஷன் சொன்னேன். ஃபங்க்ஷன்ஸில் வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது ஃபஸ்ட் பார்ப்போம். லாம்டா எக்ஸ்பிரஷன் என்ன தெரியுங்களா? ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் நல்லது ஸ்கேலால. ஜி தெரியல ஜி, மறந்துருச்சு ஜி. சரி ஓகே, டைம் இல்லை, நான் சிம்பிளாக காட்டுறேன். ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிள்லேயே ஒரு ஃபங்க்ஷன் நான் டேரக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்னு வந்தால் எக்ஸு இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு நான் கொடுங்க. இப்போ நான் வந்து இப்போ ஒரு புதுசாக ஏதாவது வேரியபிள் வருது, அதுக்குள்ள நான் இது யூஸ் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஏ ஆஃப் 10 அப்படின்னு போட்டேன்னா அவுட்புட் 100. இது எக்ஸ்பிரஷன்ஸ் டைரெக்டாக ஒரு வேரியபிளே டிக்ளேர் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸ்பிரஷன் லேப் எக்ஸ்பிரஷன் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இதையே நீங்கள் ஃபங்க்ஷன் எழுதலாம், டெப்பு ஏன்னு. ஓகே ஜி, இதோ முடிஞ்சு, இது லாம்டா எக்ஸ்பிரஷன் என்னன்னு பேசிட்டு நம்ம பேசிட்டோம். ஓகே ஜி, நம்ம பார்த்துக்கலாம்.
Return spelling. Okay. So from the A name, what is it? A B name. It is same something. Okay. A B C. Then hundred no pass. So இது வந்து நீங்க ஃபங்க்ஷன் எழுதுறீங்க எந்த கிளாஸ் எந்த ஆப்ஜெக்ட்டும் இல்லை ஜஸ்ட் வேரியபிள் வச்சுட்டு நீங்க எடுக்கலாம் இது மேலே நீங்க பண்ணது எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணி உள்ள கிளாஸ் கால் பண்ணுறீங்க ஓகே ஃபங்க்ஷன்ஸ்ல இதான் நார்மலாக எழுதுற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது இப்போ டைரக்டாக வந்து ஒரு வேரியபிளே நான் யூஸ் பண்ணிக்க முடியும் எக்ஸ்பை ஓகே மல்டிபிளி எக்ஸ்பை ஈக்குவல் டு ஏபிசிஆர் த்ரீ அப்படின்னு நான் கொடுத்தனா ஏ உன்னோட வேல்யூஸை டைரெக்டாக நீங்கள் இன்வோக் பண்ணிக்கலாம் இந்த ஒரு வேரியபிள் ஓகே பட் இதே மெத்தட் இதே ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து கிளாஸ் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தான் காலே பண்ண முடியும் நீங்கள் டேட்டா டைப்லாம் டிக்ளேர் பண்ண தேவையாச்சு இப்போ வந்து நம்ம நம்ம டைப் இன்ஃபரன்ஸ் இல்லை இப்போ ஸ்ட்ரிங் கொடுத்தா என்ன என்ன ஆகும் ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா எரர் தான் இல்லை அப்போ அதான் டிஃபால்ட்டாக எடுத்துக்கிது டேட்டா டைப்பு நம்ம டிக்ளேர் பண்ணவே இல்லைல்ல இல்லை இது டைப் இன்ஃபரன்ஸ்னால அது உள்ளே அப்படியே அலோவ் பண்ணிக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா எரர் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இது வந்து டைப் இன்ஃபரன்ஸ் தான் நம்ம பைத்தான்ல ஃபுல்லாவே பண்றது நீங்க எந்த ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணா டேட்டா டைப் நீங்க தரவே வேணும் கரெக்ட்டுங்களா ஹலோ ஹலோ சொல்லுங்க ஜி எந்த ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலுமே நீங்க இங்க டேட்டா டைப் தரவே வேணும் கரெக்ட்டுங்களா ஓ பைத்தான்ல கொடுக்க தேவையில்ல ஜி இப்ப ஸ்காலா மாதிரி அதேதான் அதனால தான் இங்க நீங்க டைப் இன்ஃபரன்ஸ் பண்றதால உங்களுக்கு கேக்குது ஓகே 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 ஜி ஜி வேரியபிள்க்கு வந்து இது கொடுக்க டைப் கொடுக்க தேவையில்ல சோ இங்க வந்து நீங்க இப்ப அந்த அரித்மெடிக் ஆபரேட்டர் இன் மல்டிப்ளை யூஸ் பண்றதனால பை டிஃபால்ட் இன்டிஜர் மட்டும் எடுத்துக்குமா இல்ல ஸ்ட்ரிங் ஏன் எரர் காட்டுது ஸ்ட்ரிங் எல்லாம் உங்களால மல்டிப்ளை பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இப்போ இது வந்து நான் 2ங்கிறது பதிலா 2.5 கொடுங்க எடுத்துக்கும் நம்பர்ஸ் அலோ பண்ணாத ஸ்ட்ரிங் மட்டும் தான் எடுத்துங்க கரெக்ட்டா அது நீங்க ஸ்ட்ரிங்காவே குடுக்க கூடாது நீங்க கன்வெர்ட் பண்ணனும் இன்டா கன்வெர்ட் பண்ணி எடுங்க ஓகே நீங்க சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணா ஸ்ட்ரிங்ல தான் டேட்டா டைப் ஆக்சுவலா இதுதான் ஸ்ட்ரிங் கரெக்ட்டுங்களா 1 and 1 2 3 நான் கொடுக்கணும்ங்களா இது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ ஆமா டபுள் கோட்ல கொடுக்கறதால ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்கா தான் கன்சர்வ் பண்ணனும் இப்போ இதே வந்து நான் b ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன் 1 2 3 4 டைப் பெரிய வேல்யூ இருக்கிறதா உங்களுக்கு கவுண்ட் பண்ணல சோ ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணி ஃபங்க்ஷன் மூலமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கிளியர் நீங்க கன்வர்ஷன் பண்றீங்க இந்த வேல்யூ கரெக்டா இருந்தா இன்டர் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கணும் இன்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க கன்வர்ஷன் பண்ணுங்க any questions? No,
இருக்குன்னு சொல்லலாம். ஆ ஓகே ஜி. ஓகே ஜி. சரி ஓகே. முக்கியமான பைத்தான் எல்லா டாப்பிக்கும் ஒரு தடவை பார்த்துப்போம். எல்லா டவுட்ஸ்னா வேணா இன்ஃபார்ம் பண்ணுங்க, நம்ம வீடியோவே கால் பண்ணலாம். ஓகே ஜி. இப்போ நீங்க சொல்லி கொடுத்தத வச்சு ஏதாவது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஸ்மால் ப்ராஜெக்ட் எடுத்து இதுல நம்ம பைஸ்பார்க் பிராக்டீஸ் பண்றப்ப இது எல்லாமே நம்ம ஓரளவு யூஸ் பண்ற மாதிரி வரலாம் ஜி. அதனால தான் சொன்னேன் பைஸ்பார்க்ல இது எல்லாமே நமக்கு தேவைப்படுறது. நாளைக்கு என்ன ஜி கிளாஸ் அத பைஸ்பார்க் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே சரிங்களா. நான் இதுல இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லா ஷேர் பண்ணா நீங்க குரூப் பண்ணுங்க. ஜி இதுல நம்பை அப்புறம் வந்து இன்னொரு இது இல்ல ஜி, அது பாண்டாஸ் அது எடுப்பீங்களா அப்படி? இது இல்ல ஜி, நம்பை பாண்டாஸ் இப்போதைக்கு வேணாம், ஏன்னா அது வந்து இன்னும் டிலே ஆகும். பிளஸ் உங்களுக்கு பேசிக் பைத்தான் ஃபுல்லாமே நான் இன்புட் கொடுத்து நான் பைஸ்பார்க் நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். நம்பை பாண்டாஸ் வந்து அதோட சப்போர்டிங் லைப்ரரிஸ். நீங்க நம்பை கூட நீங்க பைஸ்பார்க் அதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்க. பாண்டாஸ் ரொம்ப லிமிட்டடா நீங்க யூஸ் பண்றது தான். அது தெரிஞ்சுக்கணுன்றதுனாலும் ஷெடியூல் வச்சிருந்தேன். இப்போ டிலே ஆகுது, அதனால ஆகுது. இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு பைத்தானோட ஹூப் கான்செப்ட் கூட எல்லாமே உங்களுக்கு நான் ஃபீட் பண்ணிட்டேன். ஓகே சரிங்களா. இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பைஸ்பார்க்ல யூஸ் பண்ணுறது. நீங்கள் எம்எல் மாடல் டெவலப் பண்ண அந்த மாதிரி டைமில் போகும்போது உங்களுக்கு பாண்டாஸ் யூஸ் ஆகும். பாண்டாஸ் நம்பர் நாம் அது பாண்டாஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்து செஷன் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே சரிங்களா. சரி ஓகே. எனி க்வெஷ்சன்ஸ்? Thank you. Okay. Thank you.